அச்சமில்லை நெஞ்சே அரண்நாமங்கள் நிச்சலும் நினையாய் வினை போயர கச்சமாவிடம் உண்டகண்டாவென வச்சமானிதி யாவர்க்குமார் பேரரே. திச்சிட்டம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கினிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக அமையட்டும். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான பிளவ வருஷம், வைகாசி மாதம் 26ஆம் நாள், ஆங்கிலத்திற்கு 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய புதன்கிழமை தினமாகிய இன்று தேய்பிறை சதுர்த்தசி திதி. இன்று பகல் 1:58 வரை காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அமாவாசை. அதுபோலவே கார்த்திகை நட்சத்திரமானது இன்று காலை 8:44 வரை இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ரோஹிணி நட்சத்திரம். இன்றைய சுபநேரமானது 4:54 தொடக்கம் 6:29 வரை காணப்படுகின்றது. ராகு காலமானது 12:09 தொடக்கம் 1:44 வரை காணப்படுகின்றது. யமகண்டமானது 7:30 தொடக்கம் 9 வரை காணப்படுகின்றது. இன்றைய புதன்கிழமையாகிய இன்றைய தினத்திலே உங்களுடைய 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மையான, மகிழ்ச்சியான, ஒரு இன்பகரமான தினமாக காணப்படுகின்றது. அனைத்து விடயங்களும் வெற்றிகரமாக நிறைவடைகின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பக்திபூர்வமான, ஆன்மீக சிந்தனை அதிகரித்த ஒரு தினமாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான, மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக காணப்படுகின்றது. அதாவது இன்பகரமான நாள் என்று கூறலாம். இன்றைய தினத்தில் நீங்களும் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுபீட்சகரமான, சுகம் நிறைந்த, இன்பம் நிறைந்த ஒரு திருநாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே உங்களுடைய மனதிலே ஒரு பூரிப்பும் மகிழ்ச்சியும் அதிகரித்த ஒரு தினம் ஆக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினத்தில் உங்களுக்கு மனதிலே சில கவலைகள், தேவையற்ற பயம் என்பன ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இதனை நீங்கள் இறை பிரார்த்தனையுடனும் நிதானமாக சிந்தித்து செயல்படுத்துவதனுடனும் எதிர்கொள்ள வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்வீர்களானால் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக உங்களுக்கு மாற்றம் வரும். இன்றைய தினத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் பாராட்டும் நிறைந்த தினமாக காணப்படுகின்றது. உங்களுக்குரிய உங்களது ஒவ்வொரு செயற்பாட்டுக்குரிய ஒரு அங்கீகாரமாக, ஒரு வரவேற்பாக பாராட்டுக்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே சில கவலைகள், குழப்பங்கள் என்பன அதிகரித்த ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே இன்றைய தினமும் நீங்கள் இறை பிரார்த்தனையுடன் நிதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு தினமாக காணப்படுகின்றது. தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சில தூரதேச பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது.
ஆனாலும் அப்பயணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது இயன்றளவில் உங்களுக்கு நன்மையை தரும். அதாவது பிரயாண காலங்களிலே சில இடையூறுகளை சந்திக்கக்கூடும், அதன் காரணமாக தூர பிரயாணங்களை தவிர்த்து கொள்வது சிறப்பானதாக அமையும். இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சிறந்ததாக காணப்படுகின்றது. தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான மகிழ்ச்சியான தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுபீட்சகரமான தினம் என்று கூட குறிப்பிடலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு விவேகம் அதிகரித்த தினமாக காணப்படும். எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் நிதானமாக சிந்தித்து விவேகமாக செயற்படுவீர்கள். அந்த விவேகத்தன்மையின் ஊடாக நீங்கள் பலவிதமான சாத்தியமான வெற்றிகளை சந்திப்பீர்கள். இன்றைய தினத்திலே நீங்களும் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அன்பு மிகுந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் என்று குறிப்பிடுவார்கள். அந்த வகையிலே நீங்கள் அன்பு மிகுந்தவர்களாக காணப்படுவீர்கள். அந்த அன்பின் காரணமாக பலவிதமான செயற்பாட்டு வெற்றிகளை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இன்றைய தினத்தில் நீங்களும் பைரவ பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் சில சிக்கல்கள் அல்லது கவலை அல்லது சிரமம் என்பவற்றை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இருந்தாலும் இன்றைய பொழுது நீங்கள் இறை பிரார்த்தனையுடன் நிதானமாக கழிப்பீர்களானால் இந்த சிக்கல்கள் எல்லாம் பெரியொரு விடயமாக உங்களுக்கு இருக்காது. அதனை இலகுவிலே நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வீர்கள். இவ்வாறு உங்களுடைய 12 ராசிகளுக்குரிய பலன்கள் இன்று காணப்படுகின்றன. அதனை பார்த்தோம். இங்கு நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேரங்கள் கூட இலங்கை இந்திய நேர கணிப்பீட்டுக்கு அமைவானது என்ற தகவலையும் இந்த சமயத்திலே பதிவு செய்து கொண்டு தொடர்ந்து இன்றைய தினத்திலே ஒரு சிறு சிந்தனையை பார்க்கலாம். அதாவது நாம் எமது வாழ்க்கையை நிதானமாகவும் அமைதியாகவும் கொண்டு செலுத்த வேண்டும். அதற்கு தேவையானது ஆன்மீக சிந்தனை, இறை நம்பிக்கை. இந்த ஆன்மீக சிந்தனையுடன் இறை நம்பிக்கையுடன் நாம் எமது வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டும் அல்லது நகர்த்த வேண்டும். அவ்வாறு நாம் நகர்த்துகின்ற போது எமது மனதிலே ஒரு அமைதி நிலை தேவை. அந்த அமைதி நிலையை பெறுவதற்கு முக்கியமான விடயங்களில் ஒன்றாக நாம் கடைப்பிடிக்க அல்லது கை கொள்ளக்கூடிய ஒரு விடயம் எங்களிடம் காணப்படுகின்றது. நாம் அதிகமாக ஒவ்வொருவருமே பிறரிடம் இருக்கக்கூடிய அல்லது பிறரை குற்றம் சொல்லுகின்ற அல்லது அவமரியாதை செய்கின்ற ஒரு குற்றம் காண்கின்ற ஒரு நிலைப்பாடு, ஒரு குணம் ஒவ்வொரு மனிதரிடம் உண்டு. அந்த குணத்தினை நாம் மாற்ற வேண்டும். பிறரிடம் தேவையற்ற விதத்திலே குறை காண நாம் முயற்சிக்கக்கூடாது. குறை இருந்தாலும் அதனை நாம் நிறைவாக எடுத்துக்கொண்டு நாம் நல்லதை செய்ய வேண்டும். பிறரிடம் இருக்கக்கூடிய குறைகளை கூட நாம் நிறைவாக எடுக்க வேண்டும். அதனை விடுத்து அந்த குறையை நாம் பெரிதாக கதைத்து எடுத்து சொல்வோமானால் எங்களுக்கு மன அமைதி என்பது இருக்காது. அவ்வாறு மன அமைதி இல்லாத நிலையிலே வாழ்க்கை என்பது சிறப்பானதாக அமையாது. ஆகவே வாழ்க்கை சிறப்பானதாக அமைவதற்கும் ஒரு இன்பகரமான தெளிந்த ஒரு நீரோட்டம் போல் அமைவதற்கும் எங்களுக்கு தேவையான விடயங்களிலே பிரதானமான ஒன்றாக காணப்படுவது ஏனையவரிடம் இருந்து குறை கொள்வதோ அல்லது குற்றம் காண்பதோ நாம் தவிர்க்க வேண்டும். அதனை நாம் தவிர்த்து கொண்டோமானால் நிச்சயமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இன்பகரமாக மகிழ்ச்சிகரமாக அமையும் என்பது எண்ணம். ஆகவே இந்த சிறு கருத்தை உங்களிடம் பதிவு செய்து கொண்டு இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான
சுபீட்சகரமான பொழுதாக அமைய வேண்டும் என மீண்டும் ஒரு தடவை இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி அன்புடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.